குடைமிளகாய் ஸ்டஃப்ட் பராத்தா. கேப்சிகம் ஸ்டஃப்ட் பராத்தா எப்படி செய்கிறது நம்ம ஸ்டைலில் செய்து பார்ப்போம். வாங்க செய்யலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். ஒரு சின்ன கப்பில் நான் ஒரு கால் கப்பு பொடிசா வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதேமாதிரி கால் கப்பு நறுக்கின குடைமிளகாய் பொடிசா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடிசா அரிஞ்சிருக்கேன். தேவையில்லைன்னா விட்டுடலாம். இது கூட ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், கால் ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு கால் ஸ்பூன் வரமிளகாய் தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு சாட் மசாலா இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாங்காய் பொடி அந்த மாதிரி சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு ரெண்டு அவிச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு குழக்குழன்னு வேக வச்சிடக்கூடாது, நல்லா வெந்ததுக்கப்புறம் கட்டியாக இருக்கணும். அப்போ தான் இதில் தண்ணி விட்டு சலசலன் ஆகாது. அதை நீங்கள் அழுத்தி பிசைஞ்சிக்கோங்க. இதை வந்து சிறு சிறு உருண்டைகளாக நாம் செய்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சம் கூட தண்ணி தன்மை தெரியாது, நல்லா கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இது எதையுமே வதக்கலை. இப்படி செய்யும் போது தான் ருசியாக இருக்கும். இப்போ நாம் இதற்கு சப்பாத்தி மாவு, கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சுருக்கலாம். இதை கொஞ்சம் பெரிய அளவு உருண்டையாக செய்து எடுத்துக்கோங்க. வெறும் மாவும் பச்சை தண்ணியும் வச்சு சாஃப்டாக சப்பாத்தி எப்படி செய்கிறது, ஃபுல்கா எண்ணெய் இல்லாத சப்பாத்தி, நம்ம சேனல்லையே நாம் ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதுக்கு லிங்க் தரேன், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த உருண்டைகளை ஒரு சின்ன கப் மாதிரி கையிலையே செஞ்சுக்கோங்க. நாம் கொழுக்கட்டைக்கெல்லாம் உருட்டுற மாதிரி இந்த மாதிரி கப் சைஸ் மாதிரி செஞ்சுக்கிட்டு அதில் இந்த உருளைக்கிழங்கு உருண்டையை ஒன்று எடுத்து வச்சு கரெக்டாக மோதகம் பிடிக்கிற மாதிரி சைடில் இருக்கிற அந்த எட்ஜஸ் எல்லாம் சேர்த்து நீங்கள் மறுபடியும் கையில் வச்சு உருண்டிக்கோங்க. இப்போ சப்பாத்தி திரட்டுற கல்லில் கொஞ்சம் மாவு தடவிட்டு இந்த உருண்டையை வச்சு கொஞ்சம் பொறுமையாக தேய்ச்சி எடுக்கணும், மெதுவாக தேய்க்கணும், அழுத்தி தேய்க்கக்கூடாது. மசாலா எதுவும் வெளியே வராமல் பார்த்து தேய்ங்க. கொஞ்சம் அங்கங்கே மசாலா வெளியே வந்தாலும் நாம் பயப்பட தேவையில்லை, அது வந்துட்டு வெளியே வராது. இப்போ தவா சூடு பண்ணிவிட்டு அந்த தோசை கல்லில் வெண்ணெய், நெய் இல்லைனா எண்ணெய், நம்ம இஷ்டத்துக்கு எது வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த பராத்தாவை போடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க. ஏன்னா வெங்காயம், கேப்சிகம் எல்லாம் இந்த சூட்டில் தான் வேகணும். பாதி அளவுக்கு வெந்தாதான் நல்லா இருக்கும், தீயவும் கூடாது. அதனால் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ரெண்டு பக்கமும் சேர்த்து குக் பண்ணுங்கள். தேவைப்படுற போது எண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லை நெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக, ஒரு பராத்தா வேகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம்னாலும் ஆகும், அந்தளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக செய்து எடுத்தாதான் அது ருசியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நாம் செய்துட்டோம். இதே மாதிரி அடுத்தடுத்து நாம் செய்து வச்சுக்கலாம். நம்ம சின்ன பிள்ளைங்க அப்படின்னா ஒரு பராத்தா பாதி அப்படி தான் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் பெரியவங்கள்னால் ஒரு ரெண்டு சாப்பிடலாம், ஒரு ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சாஸ் அந்த மாதிரிலாம் தொட்டுப்பாங்க, அதை விட காய்கறி ஊறுகாய் இல்லை நெல்லிக்காய் ஊறுகாய் அந்த மாதிரி கொஞ்சம் புளிப்புத்தன்மை உள்ள ஊறுகாய் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி ஒரு சிம்பிளான சைட் டிஷ், ஒரு 7-8 பல் பூண்டு தோல் உரித்து இந்த மாதிரி நசுக்கி வச்சுக்கிறேன். இது கூட ஒரு அரை ஸ்பூன் சாம்பார் பொடி. நம்ம சாம்பார் பொடியை வீட்டில் செய்யும் போது எல்லாமே வறுத்து அரைப்போம், அதனால் அப்படியே சேர்க்கலாம். கொஞ்சம் உப்பு, நீங்கள் இதுக்கு இந்த உப்பு, அந்த ராக் சால்ட் அந்த மாதிரி எதுனாலும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் நான், செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய், நல்ல எண்ணெய் சேர்த்துக்கலாம், நம்மளுடைய விருப்பத்துக்கு தான். மிக்ஸ் பண்ணிடலாம். இதை நம்ம சூடு பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றும் தேவையில்லை, அப்படியே தொட்டு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு கூட நல்லா இருக்கும். இப்போ இந்த பராத்தா கூட இந்த சட்னி நீங்கள் சேர்த்து சாப்பிடும் போது அதோடைய சுவையும் நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கெல்லாமும் இந்த சட்னி நல்லாயிருக்கும். ஒரு சில நாள் நம்ம உடல்நிலை சரியில்லைனாலோ, ஒரு சோம்பேறித்தனமாக இருந்தாலோ, ஏதாவது செய்ய கஷ்டப்படுவோம், ஒரு சமையல் அந்த மாதிரி நேரத்தில் ஒரு தோசை செஞ்சு இந்த மாதிரி ஒரு ஈஸியான இன்ஸ்டன்ட் சட்னி செய்து கூட அவசரத்துக்கு தான், தினமும் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, சாப்பிடவும் கூடாது, அவசரத்துக்கு சாப்பிடலாம். அதே மாதிரி இந்த மாதிரி பராத்தா அடை தோசைக்கெல்லாம் இது நல்லா இருக்கும். இந்த பராத்தாக்கு தக்காளி சட்னி கூட ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.